Hello friends, welcome back to my channel. I am with Ajmal. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TRONex.net இந்த வெப்சைட் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ட்ரோன் காயின் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ডেইলি earn பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட். சோ இந்த வெப்சைட் மூலமா என்ன பிசினஸ் பிளான் இருக்கு, இதுல என்னென்ன டீடைல்ஸ் இருக்கு அப்படிங்கற ஃபுல் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வீடியோக்கில் இருக்கக்கூடிய ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றும் கிட்ட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்கள் மெயிலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், ஈஸியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு காமிக்கிறேன். சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க, செக் சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் ஆகிடுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கம்பெனியோட நம்பர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ரெஜிஸ்டர் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் இருக்குது, இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ கம்பெனியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் இஎக்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ ரெஜிஸ்டர் பண்ண அந்த டீட்டெயில்ஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஜூலை 2020 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இங்கிலாண்டோட சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் தான் இந்த ட்ரோன் இஎக்ஸ் லிமிட்டடோடது, ஓகேவா? ஸோ அந்த அஃபிஷியல் சர்டிஃபிகேட்டை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணுங்க வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து அதாவது இங்கிலாந்தில் உள்ள கவர்மெண்டோட வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டு, beta.companieshouse.go.uk, ஓகேவா? ஸோ யூகேயில் உள்ள கம்பெனி யூகேயில் உள்ள கவர்மெண்டோட வெப்சைட் லிங்க் தான் இந்த வெப்சைட் லிங்க். ஸோ இங்கே நம்ம போய் செக் பண்ணாலும் இதே டீட்டெயில்ஸ் வந்து இங்கே காமிப்பாங்க. ஸோ ட்ரோனெக்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்பெனி பேரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கம்பெனியோட நம்பர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, இதே நம்பர் தான் சர்டிஃபிகேட்லேயும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ சர்டிஃபிகேட்ல நீங்கள் செக் பண்ணாலும் இங்கே செக் பண்ணாலும் ஒரே நம்பர் தான். ஸோ இந்த கம்பெனியை பற்றினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபில்லிங் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீப்புள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் டீட்டெயில்ஸில் கம்பெனியோட ஸ்னாப்சாட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, சர்டிஃபிகேட் ஆர்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இதே மாதிரி யூகேயில் வரக்கூடிய வேறு ஏதாவது கம்பெனியை பற்றி தெரியணும்னாலும் உங்களுக்கு இங்கே சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட சர்டிஃபிகேட் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் செக் கம்பெனி ஸ்டேட்டஸ் பார்த்துட்டோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி நம்பர், கம்பெனியோட அட்ரஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நமக்கு வந்து செக் பண்ண முடியாது. ஆன்லைனில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ்ஸு, உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் யாராவது இங்கிலாந்தில் அல்லது லண்டனில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லி இந்த கம்பெனி அங்கே இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து அஃபிஷியலாக இதில் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். கம்பெனி இருக்கா இல்லையான்னு உள்ளது அங்கே போய் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரிய முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அங்கே இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்வெஸ்டட் அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளோ டிஆர்எக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இங்கே காமிக்கிறாங்க. ஸோ டோட்டல் ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட், எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ 151,740 மெம்பர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தோம் அப்படின்னா அதோட சோர்ஸ் கோடு, ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட சோர்ஸ் கோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடிட் கன்க்ளூஷன் PDF எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு அதை டீட்டெயிலாக இன்னும் தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? அதாவது இதை பற்றின ஸ்மார்ட் கான்ட்ராக்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டேன். ஸோ மேலே போனதுக்கப்புறம் இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸோட PDF வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட இது கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்டை பற்றி பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பற்றி பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டில் வந்து மேலே உள்ள லிங்கை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ்கேன் .org, இந்த ட்ரோன்ஸ்கேன் .org என்னன்னு பார்த்தீங்கன்னா
ட்ரோனில் வரக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ். ஓகேவா, இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து வெரிஃபைட் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அது அந்த கம்பெனி வந்து ட்ரஸ்டடாக இருக்குமா இல்லையானுள்ளது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் நிறைய வருது. இப்போ ட்ரோனில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் தான் ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பிஸ்னஸ் ட்ரோனில் வந்துட்டுருக்கு. ஸோ நிறையான ஸ்கேமும் ஆயிருக்கு. எல்லாமே வந்து 100% கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா பிஸ்னஸ்லையும் வந்து 100% ரிஸ்க் இருக்கும். ஸோ நம்ம ட்ரை பண்ணுறது வந்து மினிமம் காயினை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம். நம்ம பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எப்போவுமே வந்து பயம் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து போயிடுமா, ஸ்கேம் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து எந்த சைட்டில் இருந்தாலும் சரி மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் வரக்கூடிய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வெரிஃபைடாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்பிக்கையாக எடுத்து வந்து பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்டாக வந்து எவ்வளோ பேலன்ஸ் அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் இருக்குது அப்படின்றத நம்ம அப்பப்போ செக் பண்ணணும். நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியும் செக் பண்ணணும், ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் எவ்வளோ காயின் பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணணும். அதை செக் பண்ணி தான் நம்ம வந்து மேலும் மேலும் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரெஃபர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, திரும்ப நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸை பொறுத்து மட்டும்தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நம்ம வந்து பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா அந்த கம்பெனி வந்து க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த கம்பெனியில் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் இந்த பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு பிஸ்னஸுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸை பொறுத்து தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் ரீஇன்வெஸ்ட் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் அதை பொறுத்து தான் நம்ம வந்து ரீஇன்வெஸ்ட் இன்வெஸ்ட் எல்லாமே வந்து பண்ணணும். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா டோக்கன் பேலன்ஸ், டிரான்சாக்ஷன் எல்லாமே இருக்கும். இதில் கான்ட்ராக்ட்னு ஒன்று இருக்குது. இந்த கான்ட்ராக்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல அது வந்து வெரிஃபைடா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரிய முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சோர்ஸ் கோட் இஸ் வெரிஃபைட். அப்போ இது வந்து ஒரு வெரிஃபைடான ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ். ஓகேவா, ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கையாக இதை எடுத்து வந்து பண்ணலாம். ஸோ எப்போவுமே வந்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாஸ் ஆனாலும் வலுதாக வந்து அது தெரியாது. பட் நம்ம வந்து 1000 காயின், 5000 காயின், 20000 காயின், 50000 காயின் சொல்லி போடும்போது லாஸ் ஆச்சுன்னா பெரிய நஷ்டம் நமக்கு வந்து வந்துடும். ஸோ எப்போவுமே எந்த சைட்டாக இருந்தாலும் சரி, இந்த பிஸ்னஸ் மட்டும் கிடையாது, எந்த ஒரு பிஸ்னஸ்னாக இருந்தாலும் மினிமம் அமௌண்ட்டை வச்சு நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எனக்கு ஓகே, இது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்ப வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வெரிஃபைட் கான்ட்ராக்ட் தான். இதில் வந்து இப்போதைக்கு இன்கம் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா, ஸோ எப்போவுமே வந்து இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட பேலன்ஸை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும். இது குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா, ஸோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்டை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்த்தாச்சு. இனி வந்து இந்த சைட்டில் உள்ள பிஸ்னஸ் பிளானை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பிளாட்ஃபார்ம் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பிஸ்னஸ் பிளான், இதில் என்ன பிஸ்னஸ் பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக அவங்க ஸ்டார்ட் பண்ண டைமில் 30,000+ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 60 மில்லியன் TRONex காயின் வந்து டேர்ன் ஓவர் ஆகக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட செகண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 200% வந்து ப்ராஃபிட் வந்து வரும். ஓகேவா, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதோட 200% தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வந்து நான் வந்து ஆல்ரெடி காமிச்சிட்டேன். ஸோ கீழே போயிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு 3 type ஆஃப் இன்கம் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அருமையான ஒரு பிளான். ஓகேவா, ஸோ இந்த அருமையான பிளானில் 3 type ஆஃப் இன்கம் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு கம்பெனியும் கொடுக்காத ஒரு பிளான். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பர்சனல் ஹோல்டிங் போனஸ்,
தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் டோட்டல் அமௌண்ட் போனஸ். இப்படி மூணு ஒன்று நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ட்ரெஸ்ட் ரேட். பேசிக் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா இதில் மினிமம் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா 100 TRX. 100 TRX நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த 100 TRX-க்கு டெய்லி வந்து 24 hours ஒருக்கா நமக்கு 1% இன்கம் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து எவ்ரி 24 hours-க்கு நமக்கு 1% இன்கம் நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பர்சனல் ஹோல்டு பிஸ்னஸ். இந்த பர்சனல் ஹோல்டு பிஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்ம இப்போ வந்து ஒரு 100 காயின் நம்ம போடுறோம். அந்த 100 காயின் போடும்போது 1% இன்கம் அப்படின்னா 1 காயின். ஸோ அந்த 1 காயினை வந்து நம்ம விட்ரா பண்ணாமல் நம்ம அக்கௌண்ட்ல ஹோல்டு பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா எவ்ரி 24 hours-க்கு வந்து 0.10 டாலர் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு 100 காயின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இல்லைன்னா ஒரு 1000 காயின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அந்த 1000 காயின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது டெய்லி வந்து நமக்கு 1% கிடைக்கும். ஒரு 1000 காயினில் 1% வந்து பார்த்தீங்கன்னா 10 காயின். ஸோ 10 காயினை வந்து நம்ம விட்ரா பண்ணாமல் நம்ம அக்கௌண்ட்டில் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே வந்து நமக்கு 0.10% வந்து போனஸ் கிடைக்கும். செகண்ட் டே வச்சுருந்தோம் அப்படின்னா 0.20% கிடைக்கும். தேர்ட் டே வச்சுருந்தோம் அப்படின்னா 0.30% கிடைக்கும். ஒரு 10 நாள் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா 1% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 20 நாள் நம்ம விட்ரா பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா 2% கிடைக்கும். 30 நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா 3% கிடைக்கும். ஸோ இந்த பெர்சன்டேஜ் வந்து நம்மளோட டெய்லி ஆர்ஓஐ கூட போய் ஆட் ஆகும், பேசிக் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூட போய் ஆட் ஆகும். ஆட் ஆகி நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஸோ ஒரு 10 நாள் நம்ம வந்து விட்ரா பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா 10 நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% நமக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ 1 நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா 0.10%, அடுத்து 0.20, 0.230, 0.40 இந்த மாதிரி 10 நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா 1% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் டோட்டல் அமௌண்ட் போனஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்டில், இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதோ அதுக்கு 1% ஆஃப் போனஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 37 கோடி காயின் இங்கே இருக்குது அப்படின்னா அன்னைக்கு நமக்கு வரக்கூடிய பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 37% நமக்கு இன்கம் வரும், ஆர்ஓஐ இன்கம் வந்து வரும், சாரி இந்த போனஸ் இன்கம் வந்து வரும், கான்ட்ராக்ட் டோட்டல் அமௌண்ட் போனஸ் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள், 10 லட்சம் காயின் TRX காயின் வந்து இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் இருக்குது அப்படின்னா நமக்கு 0.10% வந்து போனஸ் கிடைக்குது. அப்போது 1 கோடி காயின் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படி, அதாவது 1 கோடி காயின் நம்மகிட்ட இல்லை, இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் 1 கோடி காயின் இருக்குது அப்படின்னா நமக்கு 1% இன்கம் வந்து நமக்கு கிடைக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்மார்ட் நம்மகிட்ட இருக்கக்கூடிய காயின் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் TRONex.org இந்த இதுக்குள்ள வரக்கூடிய ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் எவ்வளோ பேலன்ஸ் கரண்டாக இருக்குதோ அந்த போனஸுக்கு, அந்த அமௌண்ட்டுக்கு, அந்த பேலன்ஸுக்கு நமக்கு பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க, 1% ஆஃப் இன்கம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 10 லட்சம் காயின் இருந்துச்சு அப்படின்னா 0.10% கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு டெய்லி வந்து நமக்கு இங்கே ஒரு 100 TRX நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே டெய்லி வந்து 1% இன்கம் வந்து வருது. ஸோ இங்கே வந்து 10 லட்சம் காயின்ஸ் இருக்குது அப்படின்னா 0.10% கிடைக்குது. அப்போது அந்த பெர்சன்டேஜ் வந்து இங்கே வந்து ஆட் ஆகும். அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1.10% கிடைக்கும், 1.10% கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 2 கோடி காயின் வருது அப்படின்னா நமக்கு, அதாவது 10 லட்சம் காயினுக்கு 0.10, அப்போ 1 கோடி காயினுக்கு நமக்கு 1%, 2 கோடி காயின் வருது அப்படின்னா நமக்கு 2%. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 37 கோடி இருக்குது. ஸோ 37% இன்கம் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளோட இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் போனஸ் வந்து கூடிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆன்லைனில் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து வந்ததே இல்லை.
இது வந்து ஒரு அருமையான பிஸ்னஸ் ஓகேவா. ஸோ இந்த ஒரு பிஸ்னஸ் இருக்கும்போது நமக்கு சூப்பராக இதை வந்து கொண்டு போகலாம். ஸோ டோட்டலாக நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 100 காயின் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 காயின் தான் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ திரும்ப நீங்கள் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 100 காயின் நீங்கள் போட்டுட்டீங்க, இன்னைக்கு 100 காயின் போட்டிருக்கீங்க, நாளைக்கு திரும்ப நீங்கள் 100 காயின் போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். நாளைக்கு ஒரு 500 காயின் போடணும்னாலும் போட்டுக்கலாம், 1000 காயின் போடணும்னாலும் போட்டுக்கலாம். ஸோ நம்ம போடக்கூடிய காயின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டபுளாக கிடைக்குது. அது வந்து ஒரு நாளையில் கிடைக்கலாம், 5 நாளையில் கிடைக்கலாம், 10 நாளையிலையும் கிடைக்கலாம். ஸோ டோட்டலாக நம்ம போடக்கூடிய காயின் வந்து டபுளாக கிடைக்குது, அவ்வளோதான் ஓகேவா. ஸோ அது நீங்கள் வந்து பேசிக் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நீங்கள் ஏர்ன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பர்சனல் ஹோல்டிங் போனஸில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கான்ட்ராக்ட் டோட்டல் அமௌண்ட்ல ஏர்ன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மூணுமே இன்க்ளூடட் ஓகேவா. மூணுமே சேர்ந்து டோட்டலாக நமக்கு 200% நமக்கு ஏர்ன் பண்ணலாம். 200% நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப நமக்கு அந்த அமௌண்ட் வராது. வரணும் அப்படின்னா நமக்கு திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஓகேவா. ஸோ இதுதான் இந்த பிஸ்னஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அஃபிலியேட் ப்ரோக்ராம். அஃபிலியேட் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் மொத்தம் 3 லெவல் இருக்கு. ஃபஸ்ட் லெவலுக்கு வந்து 5% இருக்கு, செகண்ட் லெவலுக்கு வந்து 2% இருக்கு, தேர்ட் லெவலுக்கு வந்து 0.5% இருக்கு ஓகேவா. ஸோ அஃபிலியேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் நமக்கு டோட்டலாக 200%. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100 காயின் போட்டீங்க அப்படின்னா 200 காயின், 200 காயின் போட்டீங்க அப்படின்னா 400 காயின், 500 காயின் போட்டீங்க அப்படின்னா 1000 காயின். ஸோ நம்ம திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பண்ணால் தான் நமக்கு வந்து எர்னிங்ஸ் வரும் ஓகேவா. ஸோ இதுதான் இந்த TRONEX.NET பிஸ்னஸ் ப்ரோக்ராம்ஸ் ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு அருமையான பிஸ்னஸ். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், ட்ரோன் காயினை ஏர்ன் பண்ணுங்கள், ட்ரோன் காயினை செல் பண்ணி உங்களோட ப்ராஃபிட்டை எடுத்துக்கோங்க ஓகேவா. ஸோ இதில் வந்து ரெஃபர் பண்ணால் தான் இன்கமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ரெஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 3 லெவல் தான். டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 5%, செகண்ட் லெவலுக்கு 2, தேர்ட் லெவலுக்கு 0.5%. இதை விட பெட்டராக நமக்கு வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அமௌண்ட் பேலன்ஸ் போனஸில் கிடைக்குது, பர்சனல் ஹோல்டு போனஸில் நமக்கு கிடைக்குது ஓகேவா. ஸோ இதில் செல்ஃபாக ஏர்ன் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் பெனிஃபிட் வந்து அதிகம் ஓகேவா. செல்ஃபாக ஏர்ன் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் பெனிஃபிட்டு அதிகம், ரெஃபர் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ரெஃபர் பண்ணாலையும் ஏர்ன் பண்ணலாம், ரெஃபர் பண்ணாட்டியும் இதில் ஏர்ன் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி வந்து ஐடி கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து இதில் எப்படி ஐடி கிரியேட் பண்ணி டெபாசிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. பை.